அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ரெட்டியார்பட்டி ஆட்டு சந்தையில் தான் இருக்கோம். இது வாரந்தோறும் சனிக்கிழமை நடைபெறுகிறது. இந்த கடைகள் எல்லாமே வந்து ரேட்டு வந்து 20,000 22,000 23,000 வரைக்கும் விலை சொன்னாங்க. எதுவுமே அந்தளவுக்கு விற்கலை. ஏன்னா கறி மதிப்புக்கு ஒரு கிலோ 1,000 ரூபா மதிப்பு தாண்டியே சொல்லுதாங்க. நான் மக்கள் வாங்குறதும் 1,000 ரூபா கணக்கு தான் இப்போதைக்கு வருது இந்த ஆடி மாதம் கோயில் கொடனால. இந்த கடை என்ன ரேட்ண்ணே? ஒன்பதாயிரத்தி ஐநூறு. முதல்ல என்ன விலை சொன்னாங்க? பதினோருவா கோயிலுக்கா இல்லாட்டி வீட்டு வளப்பு கோயிலுக்கு? சரிண்ணே, எந்த ஊர்ண்ணே போகுது? கங்கை கொண்டான். கருப்பு குட்டிக்கு இன்னைக்கு விலை தான் அண்ணே. சரி, இந்த கடை என்ன விலைண்ணே வந்துச்சு? 12 ரூபா முதல். 18 என்ன விலை சொன்னாங்க முதல்ல? 24 கோயில் ஃபங்க்ஷனுக்கா எதுக்குண்ணே? எத்தனை கிலோ கறி விழுமுன்னு நினைக்கிங்க? 18 கிலோ. அப்போ கிலோ 1,000 ரூபா தான். சரி சரி, பல்லு போட்டுருச்சானே? எத்தனை பல்லு? 3. லைட்டாக பிடிங்க பார்ப்போம். இந்த கடை என்ன ரேட்டுண்ணாய்க்கு? 15 ரூபாய்க்கு. எத்தனை கிலோ கறி விழுமுன்னு நினைக்கிங்க? கிலோக்கு 1,000 ரூபா. இந்த குட்டி என்ன ரேட்டுனா வந்துச்சு? 5,500. இது எட்டயபுரம் போட்டு குட்டியா நாட்டுக்குட்டியானா? இது நாட்டுக்குட்டி தான். என்ன ரேட்டுனா முதல்ல சொன்னாங்க? 7 ரூபா சொல்லி 5 ரூபாய்க்கா? சரி, 5,500. சரி சரி, நீங்கள் வளப்புக்கு தான் வாங்குறீங்க என்ன? வளப்புக்கு வாங்கும்போது எதெல்லாம்னே பார்த்து வாங்கணும் ஒரு குட்டியில்? எப்படி குட்டி சுழியப்போ? சரி சரி, இன்னும் நீங்கள் எத்தனை மாதம் வளர்த்து எப்போ விற்கிற மாதிரியான இது ஐடியா? 6 மாதம் வரைக்கும், 1 வருஷம் வரைக்கும். எந்த ஊர்ண்ணே போகுது? எந்த ஊர் போகுது குட்டி? கழுநீர்குளம். சரி, இது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து கர்நாடகா குட்டி. இந்த குட்டி ஒவ்வொரு குட்டியும் 12,000 13,000 விலை சொல்லுதாங்க. இந்த கடாய் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து சுத்த கருங்கடாய். 12,000 ரூபா 12,000 ரூபான்னுக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் கடைசியாக 10,500 ரூபாய்க்கு கேட்டாங்க. கொடுத்தாங்களா என்னென்னு தெரில. இதோட மதிப்பு அவ்வளோதான், 11,000 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் 10,500 ரூபா தான் கடைசியாக கேட்டு போனாங்க. இந்த ஆடு பார்த்திங்கன்னா வந்து செம்மறி ஆட்டிலே நம்ம நாட்டு ரகம். இது வந்து கறிக்கடைக்காரங்க தான் கேட்டாங்க. ஆடு நல்ல மப்பு, அதனால் வந்து கறிக்கடைக்காரங்க இந்த ஆட்டை மட்டும் தனியாக கேட்டாங்க. இந்த கிலோ நமக்கு 500 ரூபாய்க்கு போடுதாங்க பார்த்திங்களா கறி. அது எல்லாமே இந்த மாதிரி பல் சேர்ந்த ஆடுகள் தான். இது நல்ல வெயிட், அவங்களது தூக்கமும் இல்லை, நல்லா வளர்த்துருந்தாங்க. அதனால் வியாபாரி இதை மட்டும் தனியாக கேட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இதுதான் அவங்களுக்கு லாபம் கொடுக்கக்கூடியது கறிக்கடையை பொறுத்த அளவில். இந்த கடை என்ன ரேட்டுண்ணே? 17. சுத்த செங்குட்டி கோயிலுக்கு என்னண்ணே? சேர் ரைட். கட்டிருங்க. எந்த குட்டி எல்லாமே வாங்கியிருக்கீங்க நீங்கள்? எந்த குட்டியெல்லாம் வாங்கியிருக்கீங்க? இந்த ஒத்த குட்டி மட்டும்தான். என்ன ரேட்டு? என்ன ரேட்டு வந்துச்சு என்னண்ணே? என்ன ரேட்டு வந்துச்சு? இந்த ஒரு குட்டி எல்லாம் சேர்த்து ஒரு குட்டி 6,500. இது எல்லாம் எல்லாமே இதுவும் அதே விலை தான் என்னண்ணே? முதல்ல என்ன விலை சொன்னாங்க? 8 ரூபா சொன்னாங்க. சரி, நீங்கள் இப்போ இது வளர்த்து பக்ரீத்துக்கா இல்லாட்டி வந்து ஃபுல்லாமே பக்ரீத்துக்கு தான்? இந்த எட்டயபுரம் குட்டியை பிடிக்கிறதுக்கான காரணம் என்னண்ணே? நல்லா இருக்கும். சரி, எவ்வளோ தீவனம் போட்டாலும் வளரும்.
சரி 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 இது ஒன்று மட்டும் நாட்டுக்குட்டி பிடிக்க காரணம் என்ன? பொட்டு தானா? சரி சரி. கலர் தான் வேற. கலர் தான் வேற. என்ன மாதிரியான தீவனம் கொடுத்தானே நல்லா வளரும் குட்டி? சரி. அகத்தி அடர் தீவனம் கொடுப்பீங்களா? அது என்னெல்லாம்? உளுந்தம்பொட்டு, சோளத்து. அதுக்கடுத்து கொம்பு உரிய விட்டு வளர்க்குறது அந்த உருவம் அதெல்லாம் கிடையாது. சரி, போனோடனே முதல்ல பூச்சி மருந்து அந்த மாதிரி எதுவும் கொடுப்பீங்களாண்ணே? வேற வேக்சின் எதுவும் போடுவீங்களா? பிபிஆர். இந்த கிடாயி ரெண்டுமே வந்து காயடிச்ச கிடாயி, ரெண்டுமே நாலு நாலு பல் கிடாயி. கிடாயி சொன்ன விலை பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா விலை சொன்னாங்க. ஆனால் கறிக்கடைக்காரங்க 35,000 அந்த ரேஞ்சுக்கு தான் கேட்டாங்க. அதுக்கடுத்து அவர் சொல்லுவார் 45,000 ரூபாய் கேள்வி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாக என்னென்னு தெரில, 35,000 ரூபாய் கடைசியாக கேட்டாங்க. இந்த ஒவ்வொரு கிடாயுமே வந்து நல்ல பெரிய பெரிய கிடாய்கள், எல்லாமே 6 பல் 8 பல் கிடாய்கள், எல்லாமே வந்து 35,000 ரூபா ஒரு கிடாய், 35,000 ரூபா விலை சொன்னாங்க. கறி மதிப்புக்கு பார்த்தீங்கன்னா 35 கிலோ இருக்குமான்னு கேட்டால் நமக்கு வந்து அதுக்குள்ளே இருக்க கறி மதிப்பெல்லாம் நமக்கு தெரியாது. ஏன்னா பெரிய கிடாய்கள் ஏமாத்திரும், தொலி வெயிட் வந்து அதிகமாக வந்துடும். இந்த கிடாய்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து 18,000, 20,000, 22,000 அந்த கிடாயோட சைஸை பொறுத்து விலை சொல்லுதாங்க. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா சுத்த கருங்கடாயி, 14,500 ரூபா கோயிலுக்கு தான் வாங்கியிருந்தாங்க, முடிஞ்சு போயிருச்சு. 17,000 ரூபா வேணும் வேணும்னுட்டு இருந்தார், 14,500 ரூபா கொடுத்து கடைசியாக முடிச்சு கொண்டு போயிட்டாங்க. இந்த ரெண்டு கன்னி குட்டியுமே வந்து கிடாயி, நல்ல குட்டி, 9,000, 9,000, 18,000 ரூபா விலை சொன்னாங்க. பரவாயில்ல, இந்த குட்டி கொஞ்சம் அனுசரித்தே தான் சொன்னாங்க. அதுக்கு முன்ன உள்ள ஒரு குட்டி இப்போ ஒருத்தங்க வாங்கிட்டு போவாங்க பாருங்கள். இந்த குட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து 7,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அதை காட்டிலும் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் கம்மி, ஆனால் வளர்ப்புக்கு அப்படிங்கிறதுனால பரவாயில்ல அப்படின்ட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. இது எல்லாமே வளர்ப்புக்காகக்கூடிய எட்டயபுரம் பொட்டு குட்டிகள். இதில் ஒரிஜினல் குட்டியும் கிடக்குது, கொஞ்சம் கிராஸ் குட்டியும் கிடக்குது. நம்ம மக்கள் வந்து நம்ம வாங்கும்போது நம்ம தான் தெளிவாக வாங்கணும், அதுக்கடுத்து வாங்கினப்புறம் அவங்கள குறைச்சொல்லவே கூடாது. இந்த கடாய் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து 14,000 ரூபா விலை சொன்னாங்க. பல்லுன்னு பார்த்தீங்கன்னா 4 பல், ஆனால் அந்தளவுக்கு கறி மதிப்பு இல்லை, கொஞ்சம் குட்டி வந்து மெலிவு தான். இந்த ஆடு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து பல்லு சேர்ந்த ஆடு, நல்ல கறி நல்ல மப்பில் உள்ள ஆடு. என்கிட்ட சொன்னது பார்த்தீங்கன்னா சென்னையாடு அப்படிங்கிறாங்க. பால் பீச்சு பார்த்தோன்னே பாலாக வந்துச்சு, உடனே வந்து இல்லை தம்பி சென்னை இல்லை அப்படிங்கிறாங்க. அதனால் வந்து சந்தைகளில் ஏமாத்துகிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் வாங்குறது தெளிவாக வாங்குங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் ஒரு ஆளை கூட்டு போனாலும் சரி, நல்லா அனுபவம் உள்ள ஆளை கூட்டு போங்க. இந்த மாதிரி சென்னை ஆடுகள் வாங்குறது இந்த விஷயத்தில் மாட்டிக்கிடாதீங்க. ஏன்னா மலட்டு ஆடை இப்படி கொண்டு வந்து விற்றுருவாங்க. இந்த கருங்கடாய் பார்த்துக்கிட்டிங்கன்னா 14,000 ரூபா விலை சொல்லிக்கிட்டு இருந்தார். என்ன ரேட்டுக்கு கடைசியாக கொடுப்பாங்க அப்படின்னு தெரில. இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால கருங்கடாய்கள் தான் வரத்து அதிகம். இந்த ரெண்டு குட்டியுமே வந்து ஒன்று செங்குட்டி, இன்னொன்று வந்து அரிச்சங்கல் குட்டின்னு எங்கள் ஏரியாவில் சொல்லுவாங்க. அரிச்சங்கல் குட்டி எப்படி அப்படின்னா வந்து கொஞ்சம் மூஞ்சியில் கொஞ்சம் ஒயிட்டு மாணிக்கி இருக்கும். இது எல்லாமே வந்து வளர்ப்புக்காக கூடிய எட்டயபுரம் பொட்டு குட்டிகள். 3 மாதம் 3.5 மாதத்து குட்டிகள் கிடக்குது. இது வந்து விலை வந்து ஜோடி 14,000 ரூபா 15,000 ரூபா சொல்லி 13,000 ரூபா 12,000 ரூபாய்க்கு முடியுது. இதுவுமே சுத்த செங்குட்டி. இந்த ஆடி மாதம் கோயில்களுக்காண்டி இந்த ஏதாவது வெள்ளை கிடக்குதா அப்படின்னு பார்க்குறாங்க. ஒவ்வொரு குட்டியும் 17,000 18,000 சொல்லுதாங்க. ஆனால் மக்கள் வந்து அவங்க சொல்கிறத காட்டிலும் கொஞ்சம் நெருக்கியாக தான் வாங்கிட்டு போகிறாங்க. ஏன்னா வேறு வழி இல்லை, எப்படி நம்ம கோயிலுக்கு செய்யணும் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். அதனால வந்து வாங்கிட்டு தான் போகிறாங்க. இது எல்லாமே எட்டயபுரம் குட்டி. குட்டி நல்ல உயரம் இருக்குது, நீளம் இருக்குது, ஆனால் வந்து என்னென்னா கால் கணம் அந்தளவுக்கு பத்தாது. இருந்தாலுமே வந்து குட்டிகள் எல்லாமே, இந்த பெரிய குட்டி எல்லாமே 2 பல் போட்டுருச்சு, இதில் பல் போடாத குட்டிகளும் இருந்துச்சு. இது எல்லாமே வந்து மயிலம்பாடி கிராஸ் குட்டி தான், ஒரிஜினல் மயிலம்பாடி கிடையாது. இது வந்து கறிக்கடைக்காரங்க தான் யாரோ கேட்டாங்க, தீராமல் கிடக்குது குட்டி.
இது எல்லாமே சுத்த செங்குட்டி கோயில் கொடையை கணக்கு பண்ணி கொண்டு வந்திருக்காங்க இந்த வியாபாரி. ஒரு குட்டியும் வந்து 8,000, 9,000, 10,000 வரைக்கும் விலை சொல்லுதாங்க, அதோட சைஸை பொறுத்து. யூடியூப்ல என்ன ரேட்னா ரெண்டு குட்டியும் 10,000 ரூபா. மயிலம்பாடி குட்டியை பார்த்து வாங்க, காரணம் என்னென்ன? வளர்ச்சி நல்லா இருக்கும். வளர்ச்சி நல்லா இருக்கும். இது எத்தனை மாசம் வளர்த்து எப்போ விற்க மாதிரினே? 5 மாசம் போதும். இந்த குட்டிகள் எல்லாமே வந்துக்கிட்டிங்கன்னா வந்து 3 மாதத்து குட்டி. அந்த ஜோடி 10,000 ரூபாய்க்கு பிடிச்சாங்க தெரியுமா, அதுக்கு முந்தின வீடியோவில், அதெல்லாம் அதில் உள்ளது தான். இந்த குட்டிகள் எல்லாமே நல்ல சூப்பர் வளர்ப்புக்கு கரெக்டான ஒரு ஸ்டேஜ். தம்பி, இது என்ன ரேட்டுப்பா வாங்கினது இந்த கடை? 9 ரூபா. 9 ரூபா வளர்க்கறதுக்கா கோயிலுக்கா? வளர்க்க.